ஹாய், தேர்ஸ்டே மார்னிங் எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டேன். சாமான்லாம் இப்படி தான் அப்படியே போட்டு வச்சுருக்குது. மார்னிங் எதுவுமே நான் சாப்பிடல, ரொம்ப கிட்டினஸ்ஸாக இருந்தது. சரி, அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலான்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செஞ்சேன். மீல் மேக்கர் புலாவ் தான் சாய்க்கு பண்ணி கொடுத்தேன். சரி, எஸ்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வாங்கியிருந்தேன், ப்ரொவிஷன்லாம். அதெல்லாம் வந்து இப்போது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு ரஸ்க் பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு ரஸ்க்கு மட்டும் சாப்பிட்டேன். குடுகுடுன்னு போய் ஓடி வாங்கிட்டு வர பொருளில் இந்த பொருளும் ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே ரொம்ப ஆனாலும் தாழ முடியல. ஸோ என்னால் சமாளிக்க முடியலனால போய் டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்துட்டேன். காற்று வேறு ரொம்ப கம்மியாக வருது இந்த சீலிங் ஃபேனில், ஹீட் இறங்குது. மார்னிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா காற்று இருக்குது, பட் ஈவினிங் நைட்டில் சுத்தமாக காற்றே இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படியே. சரின்ட்டு அந்த டேபிள் ஃபேன் வாங்கி வச்சு நான் 1500 ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்லாம் எடுத்து இற கட்டி வச்சேன். அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய காசெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கம்மி கம்மியாக வருது, ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய காசு மட்டும் அதிகமாக கொடுக்குறோம். ப்ரொவிஷன்லாம் எல்லாமே வந்து 20 ரூபா அந்த மாதிரி 50 ரூபா அதிகமாகிடுச்சு. மிளகாய் தனியாக வந்து வாங்கியிருக்கேன், மிளகாய் தூள் தீந்துருச்சு, அதனால் அதை அரைக்கணும். ஸோ டோட்டலாக 3000 ஆச்சு. முக்கியமானது வரைக்கும் வாங்கலாம் தான் போனோம், 1500 ஆகும்னு பார்த்தா இது இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் 1 கிலோ 1 கிலோ பருப்புங்க, ஒரு சில இதெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கினேன். நம்ம சென்னையில் அங்கே வாடகைக்கு விட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கொரோனா டைமு, கம்மி பண்ணி விடுங்க அப்படின்ட்டு கம்மி பண்ணி விட்டுட்டோம், கிட்டத்தட்ட 1000 ரூபா. ஆனால் இங்கே நம்ம மைசூரில் இருக்கோம், இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சுன்னு ரெண்ட்டும் ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்மளுக்கு வர வேண்டிய இடத்துல சம்பளமும் சரி, வேறு எதனா வருமானம் வந்தாலும் அதெல்லாம் கம்மியாயிடுச்சு கொரோனா டைம்னு. பட்டு நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் டபுள் ஆகுது, என்ன வாழ்க்கையோ தெரில இது. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம பஜன்ஸ் ஈவினிங்கும் பூஜை பண்ணுவோம்ல. ஸோ பிரசாதம் பார்த்தீங்கன்னா வந்து அவளில் வந்து மாங்காய் திரி போட்டு மாங்காவல் சாதம் மாதிரி பண்ணேன். ரெசிபியை இது ஷூட் பண்ணல, நல்ல புளிப்பாக மாங்காய் ஹவுஸ் ஓனர் வீட்டில் கொடுத்தாங்க, அதில் செம்மையாக வந்திருந்தது. ஒன் டைம் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.